வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரவை கிச்சடி செய்ய போறோம். ரவை கிச்சடிக்கு தேவையான பொருள்களை நான் சொல்லிடுறேன். 1/4 கிலோ ரவை, 1/5 பீன்ஸ் அந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. சின்னது சைஸா 1 கேரட்டு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தந்தாப்புல பச்சை மிளகா கூட வேணா போட்டுக்கலாம். நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை, எண்ணெய் வந்து 50 மில்லி எடுத்திருக்கேன். நெய் வந்து 50 மில்லி எடுத்திருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நெய்யெலாம் கொஞ்சம் கூட போட்டோம்னா தான் கிச்சடி நல்லா வழுவழுப்பாக இருக்கும். உப்பு 1 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம ரவையெல்லாம் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இன்னைக்கு ரவையை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். பாருங்க, ரவல நல்லா அப்படிமே செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேற இடத்துல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய்யும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம முந்திரி பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கு தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்று போட்டுடலாம். 1 பட்டை கிராம்பு, 1 பூண்டு, 1 பூண்டு கொஞ்சம் செவக்கட்டும், அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பூண்டு லேசாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1 1/2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டுக்கோங்க. நான் தக்காளி சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. தக்காளி தான் முக்கிய கிச்சடிக்கு. வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறமா தக்காளி போடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு போட்டோம்னா தான் தக்காளி நல்லா குழைவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியும் வேணா போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு நான் பட்டாணி போடலை. இது கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதமாக வதங்கினா போதும். நம்ம காய் வதங்கிடுச்சு பாருங்க. நான் இப்போ வந்து தண்ணி வந்து எந்த கப்பில் நம்ம எடுத்துருக்கணுமோ அதே கப்பில் 3 தண்ணி ஊற்றணும். நம்ம யூஸ்வலாக உப்புமாக்கு 2 கப்பு தான் ஊற்றுவோம். இதுக்கு வந்து 1 கப்பு கூட ஊற்றிக்கோங்க. 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் எடுத்திருக்க அளவில் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி கொதிக்குது. நம்ம ரவையை போட்டு அடுப்பு வந்து சிம்மில் பண்ணிவிடுங்க. ரவையை போட்டு நல்லா கிண்டிடலாம்.
பாருங்க, கொஞ்சம் லிக்யூடா தான் இருக்கும், அப்பதான் நம்ம கொஞ்சம் சூடாகும் போது நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். 2 நிமிஷத்துல வெந்துடும். ரவை வெந்துருச்சு பாருங்க, தண்ணியெல்லாம் இறுகிருச்சு. இப்ப நம்ம மீதி வச்சிருக்க நெய்யை லேசா சூடு பண்ணி மேல இது மேல போட்டுடலாம். அப்படியே நெய்யை போடக்கூடாது, லேசா சூடு பண்ணி போட்டோம்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கும். நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டுடலாம். நம்ம ரவை கிச்சடி தயாராயிடுச்சு. நம்ம இப்படி சர்வ் பிளேட்ல பிளேட் பண்ணலாம் பாருங்க. பாருங்க நம்ம பிளேட்ல கரண்டியில எடுத்து இது பாருங்க, அழகா ரவுண்டா வருது பாருங்க. நம்ம கிச்சடி தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.